ஐயா ஒரு அதிசயம். நாம் வாழுகின்ற காலத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மிகப்பெரிய அதிசய மனிதர் என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இன்று அந்த பணியை இன்றும் சிறப்பாக செய்ய வந்திருக்கின்றேன். நண்பர்களே, ஐயா ஆசிரியர், இப்படிப்பட்ட மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை நிறுவியவர், இதையெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த சமுதாயத்தில் இடர்பாடுகள் வரும் பொழுது ஒரு தனி மனிதனாக ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், எப்படியெல்லாம் அந்த இடர்பாடுகளிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக துடித்து போனார்கள் என்பதை நாங்கள் அருகிலிருந்து கண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே தானே புயல், அதற்கு முன்னால் கஜா புயல், தானே புயல் வந்த பொழுது அதற்கு முன்னால் முதல் நாள் வரை தோப்பும் துறவுமாக பணக்காரர்களாக இருந்த விவசாய பெருமக்கள் எல்லாம் புயலுக்கு மறுநாள் நடுவீதிக்கு வந்து விட்டார்கள். பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது என்று தெரியாமல் மிகப்பெரிய அலங்கோலமாக இருந்தது அந்த காட்சி. ஒரு போர்க்களத்தில் மாண்டு கிடக்கின்ற உயிர்களைப் போல அந்த தென்னங்கன்றுகள் எல்லாம் சாய்ந்து கிடந்தது. அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். எங்களிடம் எந்த முன்திட்டமும் கிடையாது. அதை பார்த்த மாட்டில் அவர்களை பார்த்த மாட்டில் அவர் ஐயா அவர் சொன்னார்கள், இந்த பகுதியில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்திற்கு இந்த பகுதியில் இருந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் இன்று முதல் ஒரு பைசா கூட கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 48 கோடி ரூபாயை ஒரு மணிக்குள்ளில் சிந்தித்து பார்க்காமல் சொன்னார்கள். அது சுற்றி பார்த்த வாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று துடித்து போய் சொன்ன ஒரு அதிசயமான மனிதர் தான் நம் பாரிவேந்தர் ஐயா அவர்கள். எந்த இது என்னவும் கிடையாது. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் நிற்க போறோங்கிறதோ எதுவாக இருந்தால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஊரில் நிற்க போறோம் தெரியாது. எலெக்ஷன் நிற்புமா நிற்க மாட்டோமா கூட தெரியாது. அது எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த காரியத்தை ஐயா அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆனால் இந்த எங்களுக்குள்ள வருத்தம் எல்லாம் என்னவென்று கேட்டால், எனக்கு 10 பசி நேரமாக இருந்து வரவே சொல்லி அனுப்புறாங்க, சீக்கிரம் முடிச்சிருக்கான்னு சொல்லி அனுப்புறாங்க என்கிட்ட. அதனால சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். ஐயா அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, இந்தியாவுக்காக, தமிழுக்காக தனி மனிதனாக ஆற்றிய பல்வேறு சாதனைகளை, பல்வேறு நிகழ்வுகளை சொன்னால் 1 மணி நேரம் 10 இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னவென்று கேட்டால், ஒன்றுமே செய்யாதவர்களை பற்றியெல்லாம் ஊடகத்துறையில், தொலைக்காட்சி துறையாக இருந்தாலும் சரி, அது அச்சுத்துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இவையெல்லாம் வெளியில் வருவதில்லை. வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இன்றாவது இதை பார்த்து பின்னாவது நாளை காலை நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை நீங்கள் பதிவேற்ற வேண்டும். இது ஒரு கடமையாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையை நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, அந்த மாணவர்களுக்கு இலவசம் 48 கோடி வெளியிட்டதோடு தேர்தல் வந்துவிட்டது. தேர்தலில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் வேட்பாளராக நின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 4,05,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமி, இந்த தமிழகம் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கும், எத்தனையோ எம்பிக்கள், எம்எல்ஏக்களை பார்த்திருக்கும், அமைச்சர்களை எல்லாம் பார்த்திருக்கும். தேர்தலில் சம்பிரதாயமாக தேர்தலில் வாக்கு கேட்கப்படும் போது கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று செய்யறேன்னு சொல்லுங்க மக்களுக்கு அப்படிம்பாங்க. அவங்களும் ஏதாவது ஒன்று செய்யறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பா நடக்கிறது, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. வரிசையாக அனுப்புவார்கள் வாக்கு கேட்கும் பொழுது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் இங்கு சொல்வதை நிச்சயமாக செய்வேன், நீங்கள் என்னை நம்பலாம் என்று சொல்வார்கள். சொல்லி முடிக்கும் பொழுது என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக
இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் 50 மாணவர்கள், ஆக மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஆண்டொன்றுக்கு 300 மாணவர்களை இலவசமாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சேர்த்து படிக்க வைப்போம். வெறும் படிப்பு மட்டுமல்ல, கல்வி கட்டணம் மட்டுமல்ல, அவர்கள் ஊரிலிருந்து பையை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு இறங்கினால் போதும், சாப்பாட்டு செலவு, தங்கும் இடம், அவர்களுக்கு படிப்புக்கான அனைத்து செலவுகளையும் நாங்கள் ஏற்போம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஏற்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் எல்லாரும் சொல்றதானே சொல்றாங்கன்னு நினைத்தார்கள். ஆனால் நண்பர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிஞ்சிருக்கும், இன்னும் பாராளுமன்றம் கூடி 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்னும் அங்கே வந்து வீடு கூட ஒதுக்கல அரசாங்கத்தில், அது இன்னும் ஒன்றும் முடியல. அதற்குள்ளாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் முறையாக 300 மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்த்து அவர்களெல்லாம் இன்று கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது செய்தி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் வேணுமானால் என்னிடம் வாருங்கள், நான் அழைத்து செல்கின்றேன். ஆக இது செய்து முடித்த பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கமா ஒரு விபத்து ஒன்று நடந்தது பெரம்பலூரில், நிறைய சொல்லணும், முக்கியமான சொல்றேன். விபத்து ஒன்று நடந்தது, 8 பேர் மாண்டு விட்டார்கள். ஒரு கிணத்துக்குள்ள கொண்டு போய் வேகம் தள்ளிட்டான் டிரைவர். 8 பேர் இடத்திலே சார்ந்த ஸ்பாட்ல 8 பேர் மரணம் ஆகிவிட்டார்கள். ஒரு 6-7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். செய்தி வந்தது, ஐயா அவர்கள் முழுமையான உடல்நலத்தில் இல்லை எப்பொழுது அன்று. என்ன சொன்னார்கள் என்றால், உடனே கிளம்ப வேண்டும், நாம் போவோம், அந்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் வீட்டு வாசலில் போய் நாம் நின்றாக வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள். இரவு நேரம் அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் அழைத்து கொண்டு போனோம். போயிட்டா மழை சோடு பெஞ்சிட்டு இருக்குது, ஐயாவால் ஒரு 5 நிமிடம் கூட பேச முடியல, ஏன்னா இருமல், உடம்பு சரியா இல்லை. அங்கே போய் அந்த மக்களை பார்த்து, 8 அந்த இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்தை பார்த்து, ஒவ்வொரு இழப்புக்கும், உயிரிழப்புக்கும் 1 லட்சம் ரூபாய் அந்த இடத்திலேயே அவர்கள் கையில் கொடுத்து விட்டு வந்தார்கள். ஐயா அவர்கள் அரசாங்கம் கூட இழப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த ஒரே குடும்பத்தில் 2 பேர், அம்மா புள்ள, அப்பா பையன், அந்த மாதிரி குடும்பங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஒழிய ஒரு தனிப்பட்ட மனிதன், எங்கள் உத்தம தலைவர், அந்த இடத்தில் ஒவ்வொரு உயிரும் இழந்த ஒவ்வொரு உயிருக்கும் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து, இது உங்களை சரிபடுத்தி விடாது, எனக்கு நன்றாக தெரியும், உங்கள் துக்கத்தில் எப்படியாவது நான் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட முறையில், அரசாங்க பணம் இல்ல, எம்பி ஃபண்ட்லாம் எடுத்தல, ஐயா அவருடைய சொந்த பணத்திலிருந்து அந்த 1 லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்து விட்டு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அடிபட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இங்கே அடுத்து மருத்துவமனைக்கு வந்துட்டு இங்கே வந்து உங்கள் வைத்தியம் எடுத்துங்க, நீ உங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைக்கலையேன்னா அடிபட்டு இருப்பவங்க, எஞ்சி இருப்பவர்களெல்லாம் இங்கே வந்து வைத்தியம் எடுத்துக்கலாம்னு சொல்லி அங்கேயே பார்த்து அடிபட்டவர்களையும் பார்த்து விட்டு வந்து சேர்ந்தோம். அதற்கு பின்னால் தான் இந்த விழா நடக்கின்ற செய்தி வந்த பின்னால், 100 கணினியை அங்குள்ள அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக தர வேண்டும் என்று தமிழ் பேராயம் வழியாக ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களும் மனமோ வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் 100 கணினியை கொடுத்திருக்கிறது. அந்த 100 கணினியும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு முதற்கட்டமாக இந்த ஆண்டு 100 கணினி கொடுத்திருக்கின்றோம். அதற்கான அறிவிப்பை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, மற்ற தலைவர்களைப் போல் அல்லாமல் ஐயா அவர்கள் சொன்னால் உடனே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை அழுத்தமாக சொல்லுகின்றேன். அந்த ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். ஒரு 6-5 தலைமை ஆசிரியர்களை வர வைத்திருக்கின்றோம். ரொம்ப அவசரமாக கூப்பிட்டதுனால அவர் தலைமை ஆசிரியர் மட்டும் ஒரு 6 பேரை வர சொல்லியிருக்கோம். அது அவர்களை நான் இங்கு அழைக்கின்றேன். அடையாள நிமித்தமாக அவர்களிடம் அந்த கணினி ஒப்படைக்கப்படும். இது ஒப்படைப்பது 1 கணினி அல்ல, மொத்தம் 100 கணினி.
இப்பொழுது